அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ராங் பிளே பாட்காஸ்ட். நான் இது வரைக்கும் கேட்டதிலே ரொம்ப டிஃப்ரெண்டான லவ் ஸ்டோரி. எதிர்பார்க்காத நிறைய தருணங்கள் சேர்ந்து எதிர்பாராத ஒரு காதல் கொடுத்துருக்கு. நிஜமா இது நாள் வரைக்கும் நான் கேட்ட கதையிலேயே இதாசியாக நடந்திருக்கு. நிறைய விஷயங்கள் வந்து பட்டர்ஃப்ளை கிட்ட நடக்கும். ஒரு பட்டர்ஃப்ளையா இது ஒரு மூடல் எங்கே இருந்து இதாச்சியாக பார்த்து நீங்க இந்த காதல் ஒன்று இருக்கு. இந்த காதல் கதையில் காத்தோட திசை வேறு மாதிரி அடிச்சிருந்தா கூட ஒன்று சேர்ந்துருப்பாங்க. எப்படியும் இன்னும் ரெண்டு பேரும் மேட் ஃபார் ஈச் அதர். இந்த காதல் கதை உங்களுக்காக. பாலா அண்ட் கீர்த்தி லவ் ஸ்டோரி. மதுரையில் ஒரு காலேஜ் படிச்சுட்டு இருந்தார் பாலா. உங்கள் காலேஜ் பக்கத்தில் தான் கீர்த்தியோட வீடு. என்னென்னா ஃபஸ்ட் இயர் அப்போ எதாச்சியாக ஜனனை பார்த்துருக்காங்க. கீர்த்தியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வந்து மாடியில் நின்று பேசிட்டு இருந்திருக்காங்க. இவங்க பசங்களாச்சு எல்லாரும் ஒன்றா குரூப்பாக சைட் அடிச்சுட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுங்களாம் பார்த்துருக்குது. டெய்யும் உள்ளே போயிரு இல்லைன்னா போலீஸில் பிடிச்சி கொடுத்துருன்னு சொல்லும்போது பார்த்துருக்காங்க. இந்த பொண்ணுலாம் இருக்க இந்த பொண்ணுலாம் இருக்காங்க போது என்ன தெரியல பாலாக்கு கீர்த்தி மேலே ஒரு பார்த்த உடனே ஒரு ஈர்ப்பு வந்துருக்குது. பார்த்துருக்காரு இந்த பொண்ணு அந்த பொண்ணு நகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தமாசுக்கு சொல்லியிருக்காரு. அப்படி கீர்த்தியோட ஃப்ரெண்டு வந்து இவ்வளோ பெரிய போலீஸ் சொல்லலான்னு கேட்கும்போது இப்போ நம்பர் கொடுற நான் வந்து போலீஸ்கிட்ட சொல்கிறேன் போது அந்த ஃப்ரெண்டு சொல்லியிருக்காங்க. நம்பரும் கொடுத்துருக்காங்க. கீர்த்தியோட ஃப்ரெண்டும் வந்து கால் பண்ணி யாரானி யாரானின்னு கேட்டு அது ஒரு ஏன் ஒரு அமைப்பு அமையணும் பார்க்காம இருந்திருக்கலாம். அந்த நேரம் பாலா அங்கே இல்லாமல் இருந்திருக்கலாம். வேறு ஏதாவது ஒரு பொண்ணு அங்கே இருந்திருக்கலாம். ஆனால் ஆரம்பிச்சிருக்குதாங்க. திரௌடி பொண்ணுக்கிட்ட வந்து பாலா பேசியிருக்காரு. எனக்கு அந்த பொண்ணு நம்பர் தர முடியுமா அப்படின்னு. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைங்க பார்த்தா அவங்களாம் வேறு ஃபேமிலியெலாம் பெரிய பிரச்சனை யாரும் சொன்னாக்கிறாங்க போது இல்லை நீங்கள் தாங்க நான் பேசிக்கிறேன்னு எப்படியோ அப்படி இப்படின்னு கோல்மால் பண்ணி நம்பர் வாங்கிட்டாங்க. சரி கொடுக்குறதுனாச்சு அதையும் இது ஒரு ட்விஸ்ட் பண்ணி கொடுக்கலாமே இருக்காங்க. அந்த பொண்ணு பேர் காயத்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாலாவும் காயத்ரி காயத்ரின்னு ஒரு மாதம் முழுக்க காயத்ரி காயத்ரியும் பேசியிருக்காங்க. கீர்த்திக்கு வந்து கோவம் என்னடா வேன் இப்படி பேசுகிறானேன்னு. என்னன்னா யாருன்னு தெரியாத ஒருத்தன் மெசேஜ் பண்ணுறேன்னு ஒரு சின்ன கோபம். ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கான். இந்த கோபம் குறையுது. காயத்ரி காயத்ரின்னு அவ்வளோ அன்பாக இருக்கான். இந்த கோபம் மறக்குது. இந்த காயத்ரி கேட்ட சிரிப்பு வருது. பாலா அப்படியே மெது மெதுவாக கீர்த்தியோட வாழ்க்கையில் அப்போ தான் வந்து முதல்ல மீட் பண்ணியிருக்காங்க. மீட் பண்ணும்போது வந்து ஒரு சின்ன தயக்கம் கீர்த்திக்கு பேசணுமா. நீ முதல்ல தயக்கம் தான். இந்த தயக்கம் வந்து பாலாக்கு பிடிச்சிருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸே இருக்காங்க. நாட்கள் நகர்ந்துச்சு. காலேஜ் முடிச்சிட்டாரு. பாலா பிஜி படிக்கிறக்க சென்னை போயிட்டாரு. இதுக்கு முன்னாடி இந்த பயங்கரமான ஒன்றும் இல்லை. சாதாரணமாக ஃப்ரெண்ட் அவ்வளோதான். எந்த ஆட்சி ஒரு பொண்ணை பார்த்தோம். இது ஒரு சண்டை மூலயமா சண்டைன்னு இல்லை இது ஒரு லொல்லு பண்ணி இந்த நம்பர் வாங்கினோம். அழகாக தெரிஞ்சிருக்கா. நம்பர் வாங்கி பேசணும் தொடச்சு பேசணும். ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க. கொஞ்சம் பிரிவு ஏற்படுது. இந்த பிரிவை வந்து ஏனோ தன்னால் ஒன்றாகுது. பேசுகிறாங்க. ஏன்னா கீர்த்திக்கு வந்து மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிக்கும்போது ஏனோ ஒரு சின்ன ஒரு இன்செக்யூரிட்டி. பிரிஞ்சிருவோமோ நம்மளை விட்டு போயிடுவாங்கன்னு ஒரு பயம். கீர்த்திக்கு வந்து இதனால வரைக்கும் ஃப்ரெண்டு தான். எப்படி ஃப்ரெண்ட்னா எல்லாம் நிறைய பசங்க கூட பேசியிருக்காங்க. நல்ல ஜோவியில் என்ன பொண்ணுது நல்லா பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய பேர் வந்து ரொம்ப அஃபெக்ஷன்ற பேரில் கிரிஞ்சு பண்ணுறது நிறையா கேரிங்கிற பேரில் வந்து சாவடிக்கிறது இந்த மாதிரி எதுவும் இல்லாமல் இந்த இன்னசென்ட்டும் ஒரு சினியனும் ஒரு சின்ன காதல் கொடுத்துருக்குது. கீர்த்திக்கு ஒரு சின்ன பயம் விட்டுருவோமோ இந்த ஃப்ரெண்டை பிரிஞ்சிருவோமோன்னு பயம். பிரிஞ்சிருவோங்கிறது தாண்டி இவன் வேணும்னு எதிர்பார்க்கல. இது காதல்னு அவங்க மனசு நினைக்கல. பிரிஞ்சிருமோன்னு ஒரு பயம். அது பொசிசிவ்னு சொன்னாங்க. அது இன்செக்யூரிட்டின்னு சொல்லலாம். இன்செக்யூரிட்டின்னு தாண்டி ஒரு ஃபியர். இந்த ஃபியர் வந்து
மெதுவாக காதலாக ஆரம்பிச்சது. இந்த மேட்ச் பாலாவுக்கு போகும்போது பாலாவும் பயந்துருக்காரு. சரிமா அதுன்னு என்ன சொன்னாலுமே இது மனசு வாய் சொல்லுது, மனசு சொல்லல. இன்னும் பிரிஞ்சிடக்கூடாதுன்னு பயப்படுறேன்னு சொல்லாமல் வெயிட் பண்ணியிருக்காரு. நம்ம தலைவி கீர்த்தி கேட்டிருக்காங்க, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கேட்டிருக்காங்க. வில் யூ மேரி மீங்கிறது தான் ப்ரப்போஸ். லவ் யூங்கிறது வந்து ப்ரப்போஸ் கிடையாது. ஐ லவ் யூங்கிறது வந்து சொல்கிறது அவ்வளோதான். வில் யூ மேரி மீனு கீர்த்தி கேட்டிருக்காங்க. ரொம்ப ஒரு அழகான ப்ரப்போஸ் அது. ஒரு விஷயத்தில் பயங்கர ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க ரெண்டு பேருமே. என்ன ஆனாலும் அப்பா அம்மா சம்பாதத்தோடு தான் கல்யாணம் பண்ணுறோம். என்ன ஆனாலும் நீயும் நானும் அப்பா அம்மா சம்மதத்தோட நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கிற மாதிரி கல்யாணம் பண்ணணும். ஆஃபீஸ்லேயே ரெண்டு பேரும் பேர் வேறு ஜாதி காதல் நகர ஆரம்பிச்சது. ஒரு சின்ன பொம்மை வந்து இந்த காதல் ஒன்றாக்கியிருக்கு. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு காதல் கதை. இந்த மாதிரி அது மாதிரி என்னென்ன கீர்த்தி நிறையா ஆர்ட் ஒர்க்லாம் பண்ணுவாங்க. இந்த கிராஃப்ட் ஆர்ட்லாம் போது ஒரு டெடி பேர் பொம்மை ஒன்று பண்ணியிருக்காங்க. நீ என்னென்ன பாலா சின்ன இருக்கிறாரு, நான் உன்னை பார்க்கணுன்னு தோணுது. சினா பொம்மை வாங்குற மாதிரி வரேன்னு வந்திருக்காரு. கீர்த்தி வீட்டுக்கு போய் இந்த மாதிரி டெடி பேர் வாங்க வந்திருக்கேன்ட்டு நான் பேசு, இன்னும் காசு இருக்கு, இன்னொரு முறை நான் வந்து தரேன்னு சொல்லிட்டு அப்போ தான் இன்னொரு முறை பார்க்க முடியுமாங்களே, அதனால அப்படி சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. பாலாவோட அழகான ஒரு விஷயம் என்னென்னா ரொம்ப பொலைட், அன்னொரு ரொம்ப மரியாதையான பையன். யாருனாலும் வந்து ஒரு பாசமாக இருக்கிறது, ஒரு கேரிங் இருக்கிறது, ஒரு டீசன்சி, ஒரு நல்ல அன்பு கொடுத்துருக்காங்க. கீர்த்தியோட அம்மாக்கும் பிடிச்சிருந்துச்சு. ஒரே வார்த்தை சொல்லியிருக்காங்க, அந்த பையன் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்ல, இந்த பையன் மாப்பிள்ளைய நமக்கு இருந்தா. நாட்கள் இருக்கிற போது கீர்த்தின்னு சொல்லியிருக்காங்க, ஏமா நான் அவரையே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கேட்கும்போது என்னடி சொல்கிறேன்னு கேட்டேன். ஆமாம்மா எனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்குது. நீன் பேசியிருக்கல, எப்படி நீ சொல்லுன்னு பார்க்கலான்னா, ஏன்னா கீர்த்திக்கு ஒரு அண்ணன் இருக்காங்க. அண்ணன் வந்து எந்த அளவுக்கு ஒரு அஃபெக்ஷனாக இருப்பாங்களோ அந்த அன்பை அந்த ஒரு மரியாதை பாலா கிட்ட பார்த்துருக்காங்க. சரி நான் யோசிக்கிறேன்னு அம்மா எப்படி சம்மதிக்க வச்சிட்டாங்க கீர்த்தி. சரின்னு பாலா பக்கம் வந்தா, பாலா வந்து முன்னாடி அவங்க அக்கா கிட்ட காமிச்சிட்டாங்க, கேட்டாங்க கீர்த்தி. அங்கே ஓகே ஆனதுக்கப்புறம் பாலாவோட காதல் தான் அழகான ஒரு காதல் ஆச்சு. அம்மா மடியில் போய் உட்காந்து, சாரி அம்மா மடியில் படுத்து அழுதுருக்காரு. என்னன்னா ஊர்லேருந்து வந்துட்டு அம்மாட்ட எப்படி சொல்கிறேன்னு தெரியாமல். இதான் வந்து இதர் வின் ஆர் லாஸ், இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அது. அது இந்த மாதிரி இல்லை, இருந்தாலும் அந்த பயம் அப்படி தான் இருக்கும். இந்த பாட் சொல்லும்போது எனக்கு ஒரு மாதிரி ஆகுதுங்க. அம்மாட்ட போய் திடீர்னு சொல்ல முடியும், இந்த மாதிரி நான் காதல் பண்ணுறேன், எங்களை கல்யாணம்லாம் சொல்ல முடியாது, உள்ளோட்டே பதறும், பயமாக இருக்கும். பயங்கர ஒரு பயத்தில் வந்து அம்மா மடியில் போய் படுத்து அழுக ஆரம்பிச்சிருக்காரு. ஏன்னு கேட்கும்போது நான் அப்படி ஒரு லவ் பண்ணுறோமா, இது நான் எனக்காக கல்யாணம் பண்ணித்தாங்க நிறைய விஷயம் சொல்லி அழுதுருக்காரு. தென் பாலாவோட பாட்டை கன்வே பண்ணும்போது அவரும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். என்ன நீ இப்படி பண்ணுறேன்னு பட்னு கேட்க முடியல அவனால். அது ரொம்பவே ரஃபாக காமிச்சிருக்காரு அவர். பாலா அப்பா வந்து எப்படின்னா ஒரு விஷயத்தை டக்குனு கொடுத்துட்டு அந்த அவரோட வேல்யூ தெரியாதங்காட்டி அதுக்கு ஒரு அந்த மாதிரி அது அப்படிதான் அந்த மாதிரி இருந்திருந்து பாலாவோட அப்பாவும் சரியாயிட்டாரு. ஏன்னா காதலிக்கிற பொண்ணு அந்த மாதிரி நல்ல பொண்ணு, பாலாக்கணி படைச்ச ஒரு பொண்ணு. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம தலைவிக்கிட்ட வந்த கீர்த்தியோட அப்பா கிட்ட போனால் நோ நெவர், எங்கள் ஜாதி பிரேடன் ஆகிறது, எங்கள் ஜாதியில் தானே கல்யாணம் பண்ணுவோம், நீங்கள் கிளம்பலான்னு இல்லை. ஃபஸ்ட்டு கீர்த்தி கன்வே பண்ணங்காட்டி அந்த பையன் வேணான்னு சொல்லியிருக்காங்க. நிறைய அழுதுருக்காங்க. இது இந்த இந்த கதையிலே ரொம்ப ஒரு அழகான ஒரு இடம் இருக்குது, ரொம்ப 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 மைனூட்டான ஒரு இடம்.
அப்படிங்கிற இடத்துல அது போயிருந்தது. என்னென்னா அந்த அப்பா வந்து சொல்லியிருக்காரு, இந்த பையன் வேணான்னு ரொம்ப அடிமுடிக்கும் போது கீர்த்தி சொல்லுவாங்க ரொம்ப தான். பாலன் சொல்கிறாரு இந்த மாதிரிலாம் அந்த ஸ்ட்ரகிள் இருந்துச்சுன்னு சொல்லும்போது கீர்த்தி ஒரே வார்த்தை ரொம்ப தான். காதலுக்காக அந்த காதல் இந்த அளவுக்கு இருந்தா பித்தப்பா பார்த்து ரொம்ப தான் பண்ணிக்கிட்டாங்கன்னு. அந்த ஒரு வார்த்தை ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அப்பா பேசி க்யூட்டுன்னு சொல்கிறேன் கேட்டா அப்படி நான் க்யூட்டுன்னு சொல்லேன். இந்த காதலி காதலன் மேலே வச்சு ஒரு நம்பிக்கை, காதலன் மேலே வச்சு ஒரு காதல், பயங்கர ரொம்ப ஹார்டாக இருக்கணும் அந்த காதல் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு. இவனை அக்செப்ட் பண்ணி உங்களுக்கு என்ன ஒரு குறைச்சல்னு கேட்கும்போது இதான் குறைச்சல், ஜாதி தான் குறைச்சல் அப்படி இப்படின்னு சொல்லும்போது ரொம்ப தான் பண்ணுறேன். இந்த காதல் மேலே நம்பிக்கை பாலா என்னென்னமோ சொல்லி பார்த்தாரு. நிறைய எழுதிருக்காங்க கீர்த்தி. இந்த கதைக்கு இந்த குருவி வேற கத்திட்டே இருக்குது. இங்கே இருந்து கதை ரெக்கார்ட் பண்ணும்போது துரத்தவும் மனசு வராது. ஏன் மேலே தண்ணி வச்சுருப்போம், அதான் அப்படியே சாப்பிட்டு குடிச்சிட்டு ரொம்ப எழுதிருக்காங்க எனக்கு அவன் வேணும்னு. இது நான் சரி டப் டப் சொல்லி முடிச்சிருவேன். ஆனால் அது பயங்கர பெரிய ப்ராசஸ். இந்த காதல் இன்னைக்கு வந்து சேர்ந்துருக்கு. என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா, நமக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு, இல்லை இல்லை ரொம்ப பிடிக்க போகிற ஒரு பொண்ணு, எங்கேயாச்சும் ஏதாச்சியா ஒரு பிளான் பண்ணி பார்த்தோம்னா அது ஒரு ஃபீல் வராது. யாரோ இன்ட்ரடியூஸ் பண்ணி பார்த்தா கூட நமக்கு ஒரு ஃபீல் வராது. பழகி பார்த்தா கண்டிப்பாக வந்து அந்த ஃபீல் இருக்கும். ஆனால் ஏதாச்சியா மதுரையில் வேறு காலேஜ் ஜாயின் பண்ணியிருந்தா, இல்லை ஸ்ட்ரீட்டாக சென்னையே போய் ஒரு படிச்சிருந்தா, அந்த நாள் மாடியில் அவங்க இல்லாமல் இருந்திருந்தா, அந்த நாள் மாடியில் அவங்க ஃப்ரெண்ட் அவங்க ஃபோன் நம்பர் கேட்காமல் இருந்திருந்தா, நிறைய நாள் லீவ் போடுவார் அவர், அன்னைக்கு லீவ் போடாமல் போட்டிருந்தா மேபி உங்களுக்கு வேறு ஃப்ரெண்ட்ஸ் இருந்து அவங்க இங்கே கேன்டீனுக்கு இது போயிருந்தா, இந்த பொண்ணு பார்க்காம இருந்திருந்தா என்ன. இது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட காதல் கதை. நிறைய பேர் இந்த மாதிரி காதல் பண்ணி போட்டாலே இதெல்லாம் டிக்டாக் காதல், இதெல்லாம் கிரிஞ்சு அது இதுன்னு. நீ சொன்ன வந்து வார்த்தைகள் லவ் பண்ணிருப்ப பார்த்தது பார்த்தாங்க பிடிச்சிருந்துச்சு பழகியிருக்காங்க, ரொம்ப ஹாஷான இல்லை இந்த பொண்ணு அழகாக இருக்க இந்த பையன் வந்து பிடிச்சிருந்துச்சு, தட்ஸ் ஆல் கேஷுவல். என் காதல் வந்துச்சுன்னு அந்த காதல் பிரியக்கூடாதுன்னு ஒரு நட்பு, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இன்னும் பாண்டிங் அப்படியே போயிட்டுருக்கு. அந்த ஒரு நொடி பிரியக்கூடாதுன்னு ஆசை, அது கனவாக மாறி அது காதலாக மாறி இன்னைக்கு அவங்க கையில் அழகாக இருக்கு. இது ஒரு சட்டிலான காதல் கதை, ஜாதியும் மதமும் அடிச்ச ஒரு காதல் கதை. நீங்கள் நேராக பார்த்துருக்கீங்க ஜாதி என்ன பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நல்ல ஒரு காதலையே வந்து நீங்கள் உங்களை சீர விடாமல் தருது வந்து ஜாதி தான். நிறைய பேர் இங்கே வாழ விடாமல் தடுக்குது. உங்கள் காதல் தடுக்கும் போது நீங்கள் சின்ன கோபம் பட்டிருப்பீங்களே ஜாதிக்காக, அந்த கோபத்தை வாழ்க்கையில் காட்டுங்க. யாரையும் இனிமேல் ஒரு ஜாதிக்காக நீங்கள் தெரியாம கூட அடிச்சிட வேணாம். ஒரு மதத்துக்காக தெரியாம நீங்கள் ஒதுக்கிற வேணாம். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து காதலிக்கப்பட்ட ஒரு காதலர்கள். ஏன்னா இவ்வளோ பேர் உங்களை ஃபாலோ பண்ணுறாங்க, இவ்வளோ அன்பு தராங்கன்னா உங்களோட க்யூட்னஸ் ஒரு காரணம். அழகுங்கிறது நான் க்யூட்னஸ் சொல்லுவேன், உங்களோட அன்பு. இந்த அழகான ஒரு காதல் கதை உங்கள் பர்த்டே அன்னைக்கு படிக்கிறேன் ரொம்ப சந்தோஷம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன் சாட்டர்டே கீர்த்தி. பாலா இந்த காதல் இன்னும் மேலும் மேலும் நிறைய பேருக்கு நல்லது பண்ணணும், நிறைய காதல் கொடுக்கணும். நான் ஒன்றே ஒரு விஷ் பண்ண ஆசைப்பட்றேன் என்னென்னா, யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, யாரும் சங்கடப்படுத்தக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கல்ல இந்த காதலுக்காக. நீங்கள் ஆசைப்படுற ஒரு விஷயத்துக்காக யாரையும் சங்கடப்படுத்தக்கூடாதுன்னு நினச்சிருந்தீங்க.
நீங்கள் ஆசைப்படுற எந்த விஷயமும் உங்களை சங்கடப்படுத்தக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி டைம்ஸ் ஆஃப் தி டே. பர்த்டே ப்ரெசெண்டாக ராங் பிளேலேருந்து எடுத்துக்கோங்க. இதை போல் உங்கள் காதல் கதையில் கேட்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ராங் பிளே பாட்காஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள். நன்றி. இது உங்கள் ராங் பிளே பாட்காஸ்ட்.